பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அது ஒரே ஒரு காரணம் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாரையும் நண்பர் நண்பர்னாரு, தம்பி தம்பினாரு, யாரும் மச்சான்னு சொல்ல. மச்சான் வந்தாலே பிரச்சனை தான். அதனால் மச்சான் இல்லாத வரைக்கும் அவருக்கு ஹாப்பியாக தான் இருப்பார். இந்த மேடை நிறைய நண்பர்கள் எனக்கும் இருக்காங்களே, பிடிச்சிருக்கு ஈக்குவலாக. நம்ம பவர் ஸ்டார் மாஸ்டர் அசோக் ராஜ் சார், நம்ம கேமரன் காசி, தலை பட்டம் கொடுத்த மகாநதி சங்கர், எல்லாங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ண ஆளுக்கு எல்லாருமே. அடுத்து அண்ணன் ராதாரவி அவர்கள், அண்ணனை பார்த்தாலே உச்சா வந்தான், அவர் பேசினாலே ஒரு புத்துணர்ச்சி வரும். நான் ஊரில் இருக்கும்போது அப்போ திமுக இருந்தாப்புல பிரச்சார பீரங்கி, அண்ணன் ராதாரவி அவர்களும் எஸ் எஸ் சந்திரன் அவர்களும் என் ஊர் நாட்ஸ் மோட்டை பக்கத்தில் சிவகங்குக்கு மீட்டிங் வருவாங்க பிரச்சாரத்துக்கு. போஸ்டில் அவங்க பேரை பார்த்தாலே போயிடுறது சிவகங்குக்கு. போய் கூட்டத்தில் கூட்டமாக இருந்து அந்த கூட்டத்தை நசுங்கி பிதுங்கி அவர் பேச்சை கேட்டிருக்கேன். துணிச்சலுக்கு மறுபெயர் அண்ணன் ராதாரவி அவர்கள். துணிச்சலுங்கிறது எப்பவுமே பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே வரணும், பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் வரக்கூடாது. அது மாதிரி துணிச்சல் உள்ளவர். இந்த மேடையெல்லாம் அவருக்கு வந்து ஒரு கொசு மாதிரி, பெரிய பெரிய மேடையெல்லாம் பார்த்து வருவார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆருக்கு எதிராக அவ்வளவு விமர்சனம் பண்ணி பல பிரச்சார கூட்டங்கள். அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணவர், பல மேடைகள் பிரமாண்ட மேடைகள்லாம் எதிர்த்து விமர்சனம் பண்ணி அரசியல் பண்ணவர். அதுக்கப்புறம் கலைஞரையும் எதிர்த்து அரசியல் பண்ணவர். அப்புறம் ஸ்டாலினை அப்பப்போ எதிர்ப்பார். என்ன சொன்னால் பல முதல்வர்களை எதிர்த்து அரசியல் பண்ணவர் ராதாரவி அண்ணன். உங்களுக்கு இன்னும் பல முதலமைச்சர் காத்திருக்காங்க, அதனால் உங்களுக்கு இப்போ போர் அடிக்காது, வருஷம் கியூவில் இருக்காங்க, தட்டிகிட்டே போங்க. பவர் ஸ்டார் ஒரு 4-5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் எனக்கு ஃபோன் பண்ணார். அப்பப்போ ஃபோன் பண்ணுவார், தம்பி எப்படி இருக்கியே நல்லா இருக்கேன்னு. அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் என்ன தம்பி, உங்களை கலந்து ஆலோசிக்கலாம் நினச்சேன், என்னென்னு சொல்லுங்கன்னு. அப்படின்னா நான் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பகிர்ந்துச்சு, என்னென்ன திடீர்னு. அப்படின்னா இல்லை இல்லை, நான் ஒரு 4 நாளாக யோசிச்சு தான் நான் முடிவுக்கு வந்திருக்கேன். இப்போ அரசியல் வர்றதுக்கு 4 நாள் வச்சுருக்காரு. என்ன உங்களுக்கு என்ன பாதிப்பு? இல்லை இல்லை, ஷூட்டிங்க்கு ஒழுங்காக வர்றதாலாம் அரசு வரணும்னு சொல்கிறாப்புல. நான் இது வரைக்கும் எந்த ஷூட்டிங் லேட்டாக போனதில்லை, கரெக்டாக வந்திருக்கேன், நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு நியாயம் பிடிச்சி, ஆமாம் ஷூட்டிங்கே சரியாக வரலன்னா அப்புறம் நாட்டை எப்படி காப்பாற்றுவாங்க. அவருக்கு பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சு. என்ன 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 நினைக்கிறியா? அப்படின்னா அண்ணா அரசியல் விஷயம் 4 நாள் வச்சுருக்கிய, இன்னும் 2 நாள் யோசிக்கல அப்படின்னாரு. யோசிச்சு சொல்லிட்டேன், சரி தம்பி அப்படின்னாரு. அப்புறம் 2 நாள் யோசிச்சு திருப்பி ஃபோன் பண்ணார், என்னென்ன உறுதியாக இருக்கல அப்படின்னா, இல்லை கொஞ்சம் இன்னும் யோசிச்சு பண்ணுவோம் அப்படின்னா. ஆனால் அவர் இறங்குற முடிவு பண்ணிட்டார், அவர் எப்போ இறங்குவாரோ அவர் யாருக்கும் தெரியாது. அவர் இறங்கிட்டார்னா வேறு மாதிரி இருக்கும். சீக்கிரம் அண்ணன் ஆரம்பிச்சிருவோம் பிடிச்சிடல. அப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் காசி விஸ்வநாதன், அவரின் நண்பர், நண்பருங்கிற விட என்னோடய குருநாதர் இயக்குனர் ராமநாயணன் சார் கூட நான் கும்பும்போது, நான் உதயக்குனார் கும்பும்போது அவர் கேமராமேன் என் கே விஸ்வநாதன் கூட அவர் உதயக்குனராக
ஒர்க் பண்ணார். எங்கள் டைரக்டர் ராமநாதன் சேர்ந்து ராதரவனுக்கு ரொம்ப தோழர் வரும். அவர் ஷூட்டிங்கில் பார்த்தா ஒரு நாளைக்கு 4 சீன் எடுப்பார். சில நாளைக்கு 6 சீன்லாம் போகும். ஒரு நாளைக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்ருக்கோம். எங்களுக்கு நிற்க சாப்பிட டைம் இருக்காது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போயிட்டுருக்கோம். அந்த நேரத்துலையும் எங்களுக்கு அந்த ஒர்க்கு பழுவு தெரியாத காரணம்னா நான் காசிலாம் அவ்வளோ ஜாலியாக இருப்போம். ஜோக் அடிச்சுட்டு அவ்வளோ ஜாலியாக என்டர்டெயின்மெண்டாக இருப்போம். அதனால் எங்களுக்கு இந்த ஒர்க்கோட இதே தெரியாது, போகிறது தெரியாது. அப்புறம் இன்னொன்று, அப்போ ஸ்கூலில் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இப்போ எல்லோரும் போல தான் சில ஹீரோயின்லாம் ரொம்ப க்ரேஸாக நாங்கள் அப்படியே பார்ப்போம். சில ஹீரோயின் ரசிகராக இருப்போம். உதயகுமார் ஆனதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் படத்தில் இந்த படத்தில் இந்த ஹீரோயின் அப்படிம்பாங்க. மன சந்தோஷமாக இருக்கும். ஆகா, நம்ம திரையில் பார்த்து ரசித்த ஹீரோயின் இப்போ நேராக பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ஷூட்டிங் வந்து அங்கே மேக்கப் போட்டுலாம் வந்ததுக்கப்புறம் ரசிக்கவே முடியாது. என்ன காஸ்ட்யூம் ரெடி பண்ணணும், செட் பாப் ரெடி பண்ணணும், அந்த ஆர்ட் செடி எந்த ஆர்ட் செடி அந்த ஆர்ட் செடியா டயர்ட் கட்டே இருப்பார். டென்ஷன் பரவாயில்ல பார்ப்போம். அப்போ ஹீரோ ரூமில் போய்ட்டு மேடம் ரெடி அப்படின்னு வந்துடுவோம். இதில் வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த கண்டினியூட்டி தலை பார்ப்போம். என்ன பூ வச்சுருக்காங்க, என்ன பொட்டு என்ன பொட்டு வச்சுருக்காங்க, என்ன கலர் ஜாக்கெட்டு, என்ன புடவை, இதை எழுதியிருப்போம். தவிர அந்த ஃபேஸை கொஞ்சம் கூட நின்று ரசிக்க முடியாது. உதய கொடுமை, பெரும் கொடுமை அது. பல படம் நிறைய ஹீரோனிக்கலாம், யாரையும் அந்த ஸ்பாட்டில் ரசித்தது இல்லை. அப்புறம் படம் பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அடடா இவ்வளோ அழகாக இருக்கா, கொஞ்சம் கூட பார்க்கல ஸ்பாட்டில் ஆகிட்டுருக்கோம். அப்புறம் எதிரும் படம், அதில் நான் இணை இயக்குனர். அப்போ சிம்ரன் மேலே அவ்வளவு பேஸ் சொன்ன அவ்வளோ கோச்சக்கூடாது. உங்களையும் இப்போ பிடிக்கும், சிம்ரனையும் பிடிக்கும். அவங்கள ஒரு தேவதையாக நடிச்சிக்கிருக்கேன். அப்படிலாம் எப்படியோ அந்த படத்தை நடிக்க வைக்கணும். வேற அந்த படத்தில் வேறு ஹீரோயின். அப்போ ஸ்கிரிப்டில் பேசும்போது அதில் ஒரு சாங் வர மாதிரி சுச்சுவேஷனை நாங்களும் உருவாக்கி வச்சுப்படியா. ஆமாம், டைரக்டர் பரவாயில்லையே, பேரஸ் இன்வால்வ் பண்ணிட்டாரேன்ட்டு. சார், அந்த இடத்துல இருந்து ஹீரோ வர்றாரு, இந்த இடத்துல சாங்கு ஒரு சாங் வச்சு நல்லா சார் சூப்பர் ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சாங்குக்கு யாராவது ஒரு ஒரு பொண்ணு ஆடணும். அப்போ லைட்டை பிட்ட போட்டான் சார், இதுக்கு சிம்மன் ஆடினா கரெக்டாக இருக்கும். நம்ம ஆசையில் இப்படி எவ்வளோ திணிக்கிறது தானே. அவரும் சரியாக வருமா அப்படின்னா, சார் வருமடிச்சா வரும் சார் அப்படின்னா. எதில் இதில் இதில் மட்டும் கான்ஃபிடாக இருப்போம். சரின்னு ஓகேன்ட்டு சிம்மன் இதில் ஆட வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி. அதுக்கு பிஆர்ஓ வந்து மணி சார், அர்ச்சனா உங்கள் அப்பா தான் அந்த அந்த பலியாடு. அவர்கிட்ட சொல்லி சரி அவர் மூவ் பண்ணி கடைசியாக சிம்மன் அல்ல சாங்லாம் போட்டு கேட்டு அவர் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்ன கேள்விப்பட்டதுக்கப்புறம் பயங்கர ஹாப்பி. இதே மாதிரி தான் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சிம்மன் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ராமநாத சுட்டிங் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான். ஒரு செகண்டோட ஒன்று அவங்கள கரெக்டாக பார்க்க முடியல. இந்த ஷூட்டிங் பரபரப்பா ரெடியாக போயிடுச்சு. அப்புறம் படம் முடிஞ்சு ஸ்க்ரீனில் தான் சாங்கை ரசித்து பார்த்தோம். இந்த மாதிரி உதய இயக்குநர்களில் பொழப்புலாம் அந்த மாதிரி ஒரு பொழப்பு. சினிமாவில் நிறைய நடிகர்கள் நடிகைகள் நடித்து பெரிய ஆளாக வரணும் கனவுகளாக இருக்கும். நடிகரோ நடிகையோ வாய்ப்புக்காக, நடிப்பு வாய்ப்புக்காக ஒரு பணம் கொடுத்து அது வாய்ப்பு கிடைச்சா ஓகே, இல்லை வாய்ப்பு கிடைக்காம ஏதாவது பிரச்சனை வச்சிங்களேன் அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம். அது மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்புக்காக ஏதோ கிஃப்ட்டு ஒரு நகையோ ஏதோ கொடுத்து நடிச்சா ஓகே, இல்லை அதில் பிரச்சனை வச்சிங்களேன் நான் நேராக தான் இருக்காரு இதை பஞ்சாயத்து பண்ணி அந்த கிஃப்டை வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்கள்
தயவுசெய்து பட வாய்ப்புக்காக விளக்கக்கூட இழந்துட்டா 100 ராதாரா வேணும் வந்தாலும் அதை திருப்பி வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். திருப்பி பெற முடியாத ஒன்று இழந்துட்டிங்கன்னா அப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லை. என்ன யார் ஏமாத்துனாங்களோ அவங்கள அசிங்கப்படுத்தினாங்க தவிர நம்ம இழந்தது இழந்ததான். அதில் கொஞ்சம் எல்லோரும் கவனமாக இருக்கணும். இடையில சில இதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. சினிமா நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்க, நான் என் பட வாய்ப்புக்காக இந்த இயக்குனரிடம் படுக்கையில் பறந்து கொண்டேன்ட்டு. சரி ஓகே, ஏமாத்திட்டார். ஓகே, அதுக்கப்புறம் 10 பேர் லிஸ்ட்டு, இவர் இவர் இவர்னு. ஒருத்தர் ஏமாந்துட்டால் அடுத்து உஷாராயிரணும்ல. நீங்கள் 10 லிஸ்ட் கொடுத்தா நான் கூட என்ன நினைக்கிறது சொல்லுங்கள். ஒரு ஆள்கிட்ட நீங்கள் ஏமாறலாம், 10 பேர் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் யார்? அப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பாரதியார் சொல்லியிருக்கார், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக கருப்பு வைப்போம்ட்டு. ஆம்பளுக்கு அப்படித்தான், பெண்ணுக்கும் அப்படித்தான். சினிமாவில் சிலர் ஆண்களால் சில பெண்கள் ஏமாந்துருக்காங்க, அது மாதிரி சில பெண்களால் சில ஆண்களும் ஏமாந்துருக்காங்க. எத்தனை இயக்குனர்கள், நம்ம எத்தனை நடிகைகள் மற்ற. அதனால் இது வந்து ஒரு நீங்கள் நான் ஒன்று சொல்லணும், ஒரு பொண்ணு கான்ஃபிடண்ட்டாக தைரியமாக இருந்தால் ஒரு ரூபாய் தொட முடியாது. பெண் வந்து யார், சக்தி பெண். அந்த சக்தியை மீறி ஒருத்த நெருங்க முடியாது. சக்தியாக இருங்க, நெருப்பாக இருங்க. யாராவது உனக்கு வாய்ப்பு தரேன் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் அவனை செருப்பு அடி, செருப்பை எடுத்து காட்டு. உன்னை எவனும் நெருங்க முடியாதுங்க. சமீபமாக எத்தனை புலம்புகள், எத்தனை புகார்கள் யோசிச்சு பார்த்தா நாம் எந்த அளவுக்கு காரணம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மற்றவங்க இந்த எத்தனை பெர்சன்ட் அவங்களுக்கு காரணம் யோசிச்சு பார்க்கணும். விட தெரிஞ்சிடும். இது மாதிரி இந்த புகார்கள், இந்த மாதிரி இந்த ஒரு அவலங்கள், இந்த மாதிரி புலம்புகள் இங்கே வரக்கூடாது. இன்னைக்கு மீட்டுன்னு வருது, இது தீர்வாயிராது. ஒரு பதிவாக இருக்கும் அவ்வளோதான். இது ஒரு பதிவுக்காக நம்ம வந்து வாழ்க்கை இழக்கிறோம். ஒரு பதிவுக்கு நம்ம வாழ்க்கையை இழக்க வேண்டாது. நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. இது வந்து ஆடியோ ரிலீஸு, நம்ம வேறு விஷயம் விமர்சனம் போகக்கூட நினச்சேன். எப்படி ஒரு சிங்காய் வதிச்சிருக்கும். வர நடிகர்கள், இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இழக்கக்கூடாதே, யாரும் இழந்து விடாதிருக்கு. அதுக்கப்புறம் யாரும் குறை சொல்லி இங்கே பிரயோஜனம் இல்லை. ஓகே, நம்ம ஆடியன்ஸ் வந்துடும் அப்போது. அவதார வேட்டை மிஸ்டர் மைக்கேல் அவருக்கு என் வாழ்த்துக்கள். அந்த அதிருபதி சாங்கு பட்டை கிளப்பு தப்பில் ஹீரோவும் சும்மா மாஸ் கட்டி தர்றதில்ல, 2 மாதம் வேறு, 1 மாதம், 2 மாதம் ஒளிப்பதிவு நல்ல கலர்ஃபுல்லாக. அவர் இன்கேஷன் அவருடைய பேரை காப்பாற்றுற மாதிரி, அவருடைய வாரிசு மாதிரி உருவாகிருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இயக்குனருக்கு அவர் தம்பத்தாக இருக்கார், அவருக்கு என் வாழ்த்துக்கள். இந்த படம் அவதார வேட்டை ஒரு வசூல் வேட்டையாக மாற இறைவன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.